ஹை எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். கடந்த ரெண்டு வாரமாகவே செம்ம மழைங்க. மதுரையில் மட்டும் இல்லை, மதுரையும் மதுரை சுற்றுள்ள இடங்களையும் செம்ம மழை. அதனால் மதுரையில் இருக்கக்கூடிய குளம், குட்டைகள், ஆறுகள், துணையாறுகள், கம்மாய்கள் இப்படி எல்லாமே நிறைஞ்சு காணப்பட்டுச்சு. போன வாரம் கூட நம்ம வண்டியூர் கம்மாய் வந்து பார்த்திங்கன்னா மடைகள் எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. மேலே மடை பக்கத்தில் இருக்கக்கூட மடை, அதே மாதிரி மெயினான மடை ஷெட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஷெட்டர்களை திறந்து விட்டாங்க. தண்ணி ஃப்ளோ அவ்வளோ தண்ணி போச்சு, அவ்வளோதுன்னு நான் பார்த்ததே இல்லை. வைகையிலையும் கடந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரைப்பாலம், அதாவது சிம்மக்கல் பாலம் வந்து தரைப்பாலம் வந்து கம்ப்ளீட்டாக முங்கிருச்சு. அந்தளவு தண்ணி வரக்கூடிய தாமரை, அந்த ஆகாய தாமரை செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடி அவ்வளவு அழகாக பில்லரை கவர் பண்ணியிருந்துச்சு. அதை பார்க்குறக்கே அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த எப்பயுமே வைகை நதியை பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக தரையணையை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்றைக்கும் பனையூர் கால்வாயில் தண்ணி கொண்டு போகிறதுக்கும் நம்ம வண்டியூர் தப்பகுளத்துக்கு நீர் கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த தரையணை தான். இதை போட்டு நம்ம இதை போட்டு கொடுத்த நம்ம கார்பரேஷனுக்கும் அரசாங்கத்துக்கும் ரொம்ப பெரிய டேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருந்த தண்ணி, ஸோ இடையில வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. பட் திரும்ப ரீஒர்க் பண்ணி இது கொண்டு வந்தது நம்ம மதுரை மாநகராட்சி கலெக்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் டேங்க்ஸ் சொல்லிடலாம். நம்ம சிம்மக்கல் பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை செடிகள்லாம் வந்து அங்கங்கே வந்து தேங்கி கடந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, அந்த ரீஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல வந்து, இந்த இது வந்து ஒரு சின்ன ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு இடம் மாதிரி பண்ணுறதுக்காண்டி நிறையா க்ரியேட்டிவாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் கைப்பிடி செவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆகாய தாமரை இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு பில்லர், அந்த பில்லரை பாருங்களேன், அந்த பில்லரை சுற்றி ஏதோ செடி நட்டு வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு செம்மையாக க்ரியேட்டிவாக இருந்துச்சு. பெரிய பெரிய நகரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை பெங்களூர்லலாம் பில்லருக்கு கீழே இந்த மாதிரிலாம் வந்து செடிகள் இருக்கும். சென்னையில் கூட ஒரு சில பாலங்கள் கீழே செடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் மதுரையில் பில்லரில் இயற்கையே தன்னை வந்து சூழ்ந்துக்கிட்டதாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆகாய தாமரை செடிகள்லாம் போனது சின்ன சின்ன பில்லரில் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் பில்லரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, அது ஒரு க்ரியேட்டிவாக, அதாவது ஒரு பில்லருக்கு அந்த பில்லரை சுற்றி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன பில்லரில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பில்லர் அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா தூரத்தில், அந்த பில்லர் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து அந்த பில்லர் நடுவில் கொஞ்சம் மண் போட்டு இந்த மாதிரி செடிகள் வளர்த்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்திருக்கும். மக்கள் வந்துட்டு போகிறதுக்கும் ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு குட் ஆக்சிஜன் டெவலப் ஆகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.